தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்பொழுது இந்த கார்த்திகை மாதத்திலே சபரிமலை ஐயப்பனுடைய மண்டல விரதம் மகரஜோதி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் வாழ்கின்ற ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதலாம் நாளில் 16/11/2016 புதன்கிழமை ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து கடும் விரதமிருந்து மலை யாத்திரை செல்ல காத்திருக்கின்றார்கள். உலகெங்கும் வாழுகின்ற ஐயப்பனுடைய பக்தர்கள் இந்த மாலை அணிந்திருக்கின்ற ஐயப்ப சுவாமிகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு இந்த சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற தாரக மந்திரம் ஒவ்வொருவருடைய நாவிலும் ஒலித்த வண்ணம் இருக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த ஐயப்பனுடைய தாரக மந்திரம். அவ்வாறு இந்த விரத அனுஷ்டானங்களை மேற்கொண்டு உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பனுடைய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளிலே ஆரம்பிக்கின்றதாகிய இந்த விரதம் தை மாதம் முதல் நாள் மகர சங்கரகாந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த தை மாத பிறப்பிலே சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவமாக ஆகாயத்திலே தோன்றுவது. அதனால தான் அதற்கு மகர ஜோதி என்று பெயர். இந்த மகர ஜோதி என்றால் அது பலரும் ஏதோ அதற்கு வேறு அர்த்தங்கள் என்று எண்ணுவது. இந்த மாதங்களை ராசிகளின் அடிப்படையாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகர மாதம் என்பது இந்த தை மாதம். இந்த தை மாதத்திலே மகர ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம். அந்த சூரியன் சஞ்சரிக்கின்றதாகிய அந்த மாதம் மகர மாதம் என்று போற்றப்படுவது. அந்த மகர மாதத்திலே இறைவன் ஜோதியாக காட்சி கொடுப்பதுதான் மகர ஜோதி என்று உலகெங்கும் வாழ்கின்ற இந்துக்களாலே போற்றப்படுவது. சபரிமலையிலே பல லட்சோபலட்ச மக்கள் இந்த சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காண்பதற்கு காத்திருப்பார்கள். இந்த தை திருநாளன்று தை மாதப்பிறப்பன்று அங்கு சபரிமலையிலே மூலஸ்தானத்திலே சுவாமி ஐயப்பனுக்கு சர்வ அலங்காரங்கள் செய்யப்பட்டு ராஜ அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெறுகின்ற அந்த வேளையில் 6:30 மேல் 6:40 இந்த ஆகாயத்திலே இறைவன் ஜோதியாக தோன்றுகின்ற அந்த நிகழ்வானது உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்களை மெய்மறக்க செய்கின்ற ஒரு நிகழ்வு. சுவாமி ஐயப்பன் அந்த பொன்னம்பலமேட்டிலே ஜோதி வடிவமாக 3 முறை அந்த ஜோதியானது வந்து வந்து போகின்ற ஒரு அரிய காட்சி. இது வாழ்நாளிலே எல்லோருக்கும் காண முடியாத ஒரு காட்சியாக இந்த ஐயப்பனுடைய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக சபரிமலையிலே பொன்னம்பலமேட்டிலே காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த பல லட்சோ லட்ச மக்கள் அந்த காடு மேடுகளில் நின்று பல்வேறு சிரமங்களையும் மறந்து அந்த ஐயப்பனை ஜோதியாக காண்பதற்காக அங்கே கூடி நிற்கின்ற நிலை உண்மையிலே வாழ்விலே அது ஒரு கிடைத்ததற்கரிய ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு பெரிய பொக்கிஷமாக அவ்வாறு அந்த ஜோதி தரிசனம் நடைபெறும். இவ்வாறு இந்த ஜோதி காணுகின்ற வகையிலும் ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதமேற்றி விரத மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த குரு சுவாமிகள் என்று இந்த ஏனைய விரதங்களை விட இந்த விரதமானது ஒரு புனிதமானது ஒரு உன்னதமான விரதம் மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம். இந்த விரத மாலை அணிகின்றவர்கள் தாய் தந்தையர்களை வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்று குருவின் மூலமாக இந்த மாலை அணிந்து கொள்வார்கள். அவ்வாறு பல மலைகள் சென்று வந்தவர்கள் குரு சுவாமிகளாக அந்த குரு சுவாமியாக இருக்கின்றவர்கள் சபரிமலையில் பல தடவைகள் இந்த மலை யாத்திரை செய்து வந்தவர்களாகவும் ஐயப்பனுடைய சிறப்புகளை பெருமைகளை அறிந்தவராகவும் விரத நெறிமுறைகளை பூரணமாக அறிந்தவராகவும் இருக்கின்ற பொழுது அந்த குரு சுவாமிகளுக்கு ஒரு தனிச்சிறப்பு.
இவ்வாறு தாங்கள் அந்த விதிமுறைகளை தெரிந்திருந்தால்தான் ஏனைய அவர்களிடத்திலே மாலை அணிகின்றவர்களுக்கும் அந்த விரத அனுஷ்டானங்களை எடுத்து கூறுவதற்கும் இது ஒரு சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பல இடங்களிலே சாதாரணமாக ஒரு தடவை இரண்டு தடவை சபரிமலை சென்று வந்தவர்களெல்லாம் குருசுவாமிகள் என்று சொல்லிக் கொள்வதும், அவ்வாறு அந்த மலையினுடைய சிறப்புகளோ விரத அனுஷ்டானங்களோ தெரியாதவர்கள் கூட இப்பொழுது குருசுவாமிகளாக இந்த மாலை அணிகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் மாலை அணிவதிலே தவறில்லை, அந்த விரத நெறிகளை அனுஷ்டானங்களை அறிந்திருக்க வேண்டும். அண்மையிலே கொழும்பு தலைநகரிலே ஒரு சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற ஒரு குழுவின் ஒரு குருசுவாமியினாலே வெளியிடப்பட்ட ஒரு ஐயப்பனுடைய இந்த பஜனை புஸ்தகம், அந்த நூலை அதிலே இந்த விரத நெறிமுறைகள் போடப்பட்டிருந்த பொழுது அதிலே ஒரு விஷயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு தவறான கருத்தை இந்த ஐயப்பனுடைய சாய்மார்கள் கையில் கொடுக்கப்படுகின்றதாகிய அந்த புஸ்தகத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஐயப்பனுடைய விரத மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து இந்த கருப்பு ஆடை அணிந்து இருக்கின்றவர்கள் உறவினர்களுடைய நல்லது கெட்டதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்பது சபரிமலை ஐதீகம். ஆனால் அதை அந்த புஸ்தகத்திலே போடப்பட்டிருந்தது, உறவினர்களுக்குள்ளே மரணம் ஏற்பட்டால் அல்லது நண்பர்களுக்குள்ளே மரணம் ஏற்பட்டால் தாராளமாக மாலையை கலட்டி வைத்துவிட்டு அந்த மரண வீட்டுக்கு சென்று மீண்டும் வந்து குளித்து விட்டு இந்த மாலையை போடலாம் என்கின்ற வகையிலே அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பெரிய தவறான இந்த சபரிமலை விரதத்துக்கு ஒரு பங்கம் விளைக்கின்ற வகையிலே அங்கே குறிப்பிடப்பட்டது வேதனைக்குரியது. அவ்வாறு ஒரு குருசாமியினாலே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு தவறான ஒரு கருத்தும் மக்கள் மத்தியிலே ஏனைய சுவாமிகளுக்கும் இது சங்கடங்களை அல்லது தவறான வழிகளை கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபரிமலை ஐதீகம் என்பது ஒரு புனிதமானது. கடும் விரதம், பிரம்மச்சரிய விரதம் இருப்பது, கருப்பு ஆடை அணிவது, அதே போல முகச்சவரம் செய்யாமல் இருக்கின்ற விரதம், வாய் தலவணை மெத்தையிலே உறங்காமல் பெருந்தரையிலே ஐயப்பனுக்கு கட்டுகின்ற ஒரு கருப்பு வேட்டியை விரித்துவிட்டு உறங்குகின்ற ஒரு புனிதமான விரதம். அது மட்டுமல்லாமல் ஏனைய விரதங்களிலே பெயர் சொல்லி அழைப்பார்கள். இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே மாலை அணிந்து விட்டால் சுவாமி என்று சேர்த்து அழைக்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே மட்டும் இருக்கிறது. யாராக இருந்தாலும் அவர் மாலை அணிந்தவர், வசதி உள்ளவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும், எப்பேற்பட்டவராக இருந்தாலும் மாலை அணிந்தவுடனே அவர்கள் ஐயப்பனாக சுவாமி என்று அழைக்கின்ற. இப்போ சாதாரணமாக ராஜா என்பவர் மாலை போட்டால் அவருடைய பெற்ற தாய் தந்தையர்கள் கூட ராஜா என்று அழைக்கக்கூடாது, அழைப்பதில்லை. ராஜா சுவாமி, மணிகண்ட சாமி, ரித்தி சாமி, மோகன் சாமி என்று அந்த சுவாமி என்ற பதம் சேர்த்து அழைக்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. இந்த விரத அனுஷ்டானத்திலே இருக்கின்றவர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும், திருமணமானவர்கள் கூட தனிமையிலே இருக்க வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு இருக்கிற பொழுது இவ்வாறு மரண வீடுகளுக்கு மாலையை கலட்டி வைத்து விட்டு சென்று விட்டு மீண்டும் வந்து குளித்து விட்டு மாலை போடலாம் என்று போட்டிருப்பது ஒரு பெரும் தவறான ஒரு வழிநடத்தலாக அமையும். இது ஒரு வேதனைக்குரியது என்றால் இது பல ஐயப்பர் அடியார்களுடைய கையிலே இந்த புஸ்தகம் கிடைத்த பொழுதும் பலரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுதும் இதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த வெளிப்படுத்த வேண்டிய கட்டாய கடமை அடியேறிக்கின்றது. எனவே இது ஒரு தவறான கருத்தாக அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மாலையை கலட்டி வைத்துவிட்டு மரண வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் வந்து மாலையை போடலாம் என்கிற ஐதீகம் எதுவும் கிடையாது. அவ்வாறு மாலை கலட்டி அந்த உறவினர் வீட்டுக்கு மரண வீட்டுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் மாலை கலட்டி விட்டு செல்லலாம், மீண்டும் வந்து மாலை போட முடியாது, அடுத்த ஆண்டுதான் அந்த மாலையை போடக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே இவ்வாறான இந்த விரத நெறிமுறைகளை பூரணத்துவமாக அறிந்து கொண்டவர்களிடத்திலே அவர்களை நீங்கள் குருசாமியாக ஏற்று மாலை அணிகின்ற பொழுதுதான் உங்களுடைய விரதம், ஏனைய கன்னி சுவாமிகள் முதற்கொண்ட சுவாமிகளுடைய விரதம் பூர்த்தியானதாக ஐயப்பனுடைய அருளுக்கு பாத்திரமாக அமையும். இவ்வாறு தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே நிலவக்கூடாது. இதில் புனிதமான விரதம், மகோன்னதமான விரதம், மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும்
பயிற்சி வித்தியாசம் இல்லாமல் கூட மாலை அணிந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பாதங்களை தொட்டு வணங்குகின்ற அந்த பாத நமஸ்காரம் என்கின்ற நிகழ்வு, அது பெரும் முதலாளியாக இருக்கலாம், அந்த முதலாளியிடத்திலே தொழிலாளியாக வேலை செய்கின்றவர் மாலை அணிந்தாலும் அந்த முதலாளி கூட அந்த தொழிலாளியை அவருடைய கால்களிலே விழுந்து வணங்குகின்ற பாத நமஸ்காரம் என்கின்ற இந்த மனித நேயத்தை உருவாக்கக்கூடிய, மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். எனவே இந்த ஐயப்ப விரதத்தை நாங்கள் ஒழுங்குமுறையோடு கடைபிடிக்க வேண்டும். அவரவர் இஷ்டத்துக்கு இந்த விரத நெறிமுறையை மாற்றுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. இது சபரிமலை ஐதீகத்திலே இருக்கின்ற முறையிலே இந்த விரதங்களை நாங்கள் காடு மலையெல்லாம் கடந்து செல்லுவது, அந்த இருமுடி சுமந்து செல்லுகின்ற பொழுது பக்தியோடு சுவாமியே சரணம் ஐயப்பா பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி திந்தகத்துவம் ஐயப்பா திந்தகத்துவம் என்கின்ற இவ்வாறான இந்த நாம சங்கீர்த்தனைகளை பாடிய வண்ணம் இந்த மலைக்கு செல்லுகின்ற சிறந்த விரதம். 18 படிகளை நாம் கடந்து ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து ஜோதி காண்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள் அந்த ஜோதி தரிசனத்தை கண்டு இறைவருடைய பூரணமான திருவிழையெல்லாம் பெற்று வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளையும் பெற வேண்டும். இப்பொழுது உலக நாடு பூராவும் இந்த ஐயப்பனுடைய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலகெங்கும் வாழுகின்ற ஐயப்பனடியார்கள் ஐயப்ப சுவாமிகள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பிலும் இந்த லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள மூலமாகவும் அந்த இணையதள நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழி என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம்.